ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் சூப்பரான டேஸ்ட்டில் கார்லிக் ப்ரெட் தான் பண்ண போகிறேன். வாங்க, அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 6 பீஸ் அளவுக்கு ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். அடுத்தது சீஸ் எடுத்துக்கலாம் இது போல் தேவையான அளவுக்கு. அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். 10 பீஸ் பூண்டு எடுத்து கேரட் துருவுறதில் நைஸாக துருவிட்டு வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருளெல்லாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்துப்போம். அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டரை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம துருவிட்டு வச்சிருந்த பூண்டு இருக்குல்ல, அதையும் சேர்த்துப்போம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தா மல்லியலை, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சில பட்டரில் உப்பு இருக்கும், சில பட்டரில் இருக்காது. பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் ப்ரெட் எடுத்து அதில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட்டை. இப்போ ஒரு பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி ஒரு சைடு மட்டும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெட்டில் தடவிட்டு இன்னொரு ப்ரெட்லையும் இதே போலவே தடவிக்கலாம். எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி இப்போ பாருங்கள், ரெண்டு ப்ரெட்லேயும் நான் ஒரு சைடில் எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி ஃபுல்லாக நான் தடவி வச்சுருக்கேன் கார்லிக் பேஸ்ட்டை. இப்போ ஒரு பானை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம தடவுன சைடு இருக்குல்ல, அது தோசைக்கல்லில் பட்டுற மாதிரி இப்படி வச்சுப்போம். அதுக்கு மிளகு சீஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி அப்படியே தூவி விட்டுப்போம். அடுத்தது ஒரு ப்ரெட் வச்சுருந்தோமே, அதை மேலே இந்த மாதிரி தடவுன சைடு இருக்குது, கார்லிக் பேஸ்ட் தடவுன சைடு இப்படி வச்சு மேலே லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ப்ரெட்டு போய் சீஸில் நல்லா செட் ஆகும். அப்படியே லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணி விட்டுப்போம். நல்லா ஒரு சைடுக்கு ப்ரௌன் கலர் ஆனதும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி விட்டுருக்கேன். இன்னொரு சைடும் திருப்பி விட்டுக்கலாம் அதே போலயே. இப்போ பாருங்கள், ரெண்டு சைடாக ஈவனாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பீஸ் நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். இது 2 பீஸ் ப்ரெட்டில் நான் கார்லிக் பீஸ் தடவி வச்சுருக்கேன். இப்போ தடவுன சைடு தோசைக்குள்ள வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக சீஸ் சேர்த்துப்போம் எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி. மேலே ஒரு பீஸ் ப்ரெட்டை இப்படி வச்சுக்கலாம். நம்ம தடவுன சைடு மேலே இருக்கிற மாதிரி லைட்டாக தோசை திருப்பி வச்சு ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம முன்னாடியே எடுத்த ப்ரெட் இருக்குல்ல, அதை நான் கட் பண்ணிக்கிறேன். அது வேகத்துக்குள்ளே இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். இந்த ப்ரெட்டை கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அந்த ப்ரெட்டை பார்ப்போம். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் ரெண்டு சைடில் வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி நான் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அடுத்தது நம்மளோட கார்லிக் ப்ரெட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. நம்ம போட்டிருந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக பீஸா டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட கார்லிக் ப்ரெட் எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சு காமிச்சது போலயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.